அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அன்பழகன் பேசுகின்றேன். இன்றைக்கு வந்து சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட், இந்த டாப்பிக்கில் வந்து சேஃப்டி, அதாவது ரோட் சேஃப்டி, எஸ்பெஷலி ஷேர் ஆட்டோ பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் பதிவிடுகிறேன். ஷேர் ஆட்டோ வந்து ரொம்ப நன்மையாக இருக்குது. காமன் மேனுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறது, காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதனால் நிறைய பேர் இப்போது எல்லா சிட்டிலையும் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீப்புளும் வந்து பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக, அதான் நோ டவுட். ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு கவனிக்க வேண்டியிருக்கு. அது ஷேர் ஆட்டோவில் செல்லும்போது பார்த்திங்கன்னா சில ஷேர் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து வந்துன்னா சிக்னலில் நிற்காமல் போகிறாங்க. சிக்னல் நிற்காமல் போகும்போது நம்ம அதில் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கோம். சும்மா இருக்கும்போது இன்சிடென்ட் நடந்ததுன்னா அப்புறம் போய் டிரைவரை வந்து ப்ளேம் பண்ணுறோம். அதற்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது டிரைவர் நிற்காமல் போனால் அவர்கிட்ட சொல்லி நிறுத்த சொன்னோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாருமே சொன்னோம்னா ஒபே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கல்ச்சர் நமக்கு வரும். அடுத்தது இந்த நான் போன ஷேர் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போல்ட் வந்து நீட்டிகிட்ருக்கு நம்ம உட்கார இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டிக்கு நேராக இருக்குது. சப்போஸ் நம்ம எழுந்து வெளியில் வரும்போதோ இல்லை அங்கே இருக்கும்போது ஜெர்க் டீரின் பிரேக் பட்டாலோ இந்த போல்ட் வந்து கண்டிப்பாக நம்ம முட்டியில் குத்தி ஒரு காயம் ஏற்படக்கூடியிருக்கு, வாய்ப்பு இருக்குது. சின்ன காயமாக ஏற்படலாம், பெரிய காயமாகவும் ஏற்படலாம். இதை வந்து நான் ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன். சரி சார், நான் கட் பண்ணி சின்னதாக்கிடுறேன், அது வந்து அடிப்படை அளவுக்கு பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணோம்னா ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்வது வந்து நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். அனைவரும் சேஃபாக வீட்டுக்கு போகலாம்.